அங்கேயும் போய் யார் யார்த்தையோ கேட்டு பார்க்குறாங்க, கடைசியாக இல்லை. எங்கே போனாலும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இப்படின்னும் நாமாவை சொல்லியிருந்தே போகிறார். அங்கே ஒருத்தர் கூரை வெஞ்சின்ட்டுருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கணுன்ட்டு போகிறார். அண்ணா ஆற்றுல வாகவதெல்லாம் வந்திருக்கா, அதுக்கு என்னையா இந்த மாதிரி அவளுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி போடணும், தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு முதல்ல 5,000 ரூபாய் பணம் கொடுத்ததுனா சாமான் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேங்கிறேன். வேலை செஞ்சாதான் காசு அப்படின்னு சொல்லி முதல்ல வேலையை செய்ய அப்படிங்கிறான். இல்லை அவன் ரொம்ப தூரம் ஆடிட்டு வந்துட்டு இருக்கா, அவளை இருக்க சொல்லிட்டு வந்துட்டேன், அதனால என் முதல்ல 5,000 ரூபாய் கொடுத்தேன்னா அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அதெல்லாம் முடியாது. உன்னை பற்றி தெரியும், நீ முதல்ல வேலையை செய், நீ மாட்டில் எங்கா விட்டலாம் விட்டலான்னு போயிடுவ, நான் என் கூடைய பாதியில் கட்டின்னு இருக்க முடியுமாங்கிறான். அப்படிலாம் இல்லை சுவாமின்ட்டு அவரோட சேர்ந்து கூரையை வேஞ்சிட்டே இருக்கார். கூரையை வேஞ்சின் என்ன பண்ணுறார், இங்கே அவருக்கு எப்போது இங்கே வேஞ்சால் கூட அங்கே ஆற்றுல என்ன நடக்கிறதோ அப்படிங்கிறது தான். அந்த நேரத்தில் இப்படியே நினச்சிட்டே இருக்கார், அங்கே என்ன ஒரு காட்சிகள் நடக்கிறதுங்கிறத பார்ப்போம். உனக்கு எல்லா ஒத்தாசையும் நான் கூட இருந்தே பண்ண போறேன். அந்த ஆறாளியோட சேர்ந்து பகவான் அவளுக்கு எல்லா விதமான வேலையும் செஞ்சு கொடுக்குறார். பத்து பாத்திரம் தேய்க்கிறார், அடுப்படியை சமைச்சு கொடுக்குறார், அது என்ன பண்ணுறார், அன்பாக எடுத்து ஆறாளிக்கு ஊட்டுறார். அதை பார்த்தோன்னையும் சுவாமி பிரசாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டோன்னே ஆஹா ஆஹான்னு ஆறாளிக்கு ரொம்ப சந்தோஷம். பாகவதா எல்லாருக்கும் சாப்பிட்டு திருப்தியாக அவள் ரெண்டு பேரும் போடுறான். அதனால் இவ்வளோ நீ சிரமப்பட்டு இருக்க, உனக்கு அவன் பண்ணி போடுறேன்னு அவ்வளோ சேகரிச்சான எல்லாரும் செஞ்சு கொடுக்குறேன். அங்கே சாயந்தரம் ஆயிடுச்சு, சுவாமி எல்லாரும் வேலையை முடிச்சுட்டேன், காசு ஏதாவது கிடைக்குமா, காசு கிடைக்குமா? அதான் வேலையெல்லாம் ஆயிடுச்சே, எல்லாம் நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் போப்போ. அங்கேயும் போய் ஏமாற்றம் மிஞ்சினது அப்படின்ட்டு அப்படியே காலார என்ன பண்ணுறாலோ அப்படின்ட்டு அப்பயும் அவருக்கு மன தவிச்சுட்டே இருக்கு. அங்கே எல்லாரும் வந்திருக்காங்க, நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு அப்படியே நடந்துட்டே வந்துட்டே இருக்கேன். விடாரே விடாரே பண்டரீ, விடாரே பண்டரீ, விடாரே விடாரே பண்டரீ, விடாரே பண்டரீ, விடாரே பண்டரீ, மோக்ஷேலாம வெந்நீரை ஊத்திட்டானே.
அப்படியும் நான் என்ன பண்றேன்னு தெரியாம எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆனாலும் நீ சொல்றத பார்த்தா என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படிங்கிறான். அந்த நேரத்துல பகவான் நேரா வந்து காட்சி கொடுக்குற, நேரா வந்து நிக்கிற. அப்ப என்ன சொல்றாரு? அபிஷேகம் ஆராதனை விட்டலா விட்டலா கோவிந்தா அப்படின்னு நான் சொல்லி வராத பகவான் உனக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன மனசுல ஒரு வார்த்தை. அப்ப பகவான் சொல்றார், அக்கா நீ என்னையே நினைச்சு பாண்டுறங்கா பாண்டுறங்கான்னு சொன்ன, நீ நிம்மதியா பாண்டுறங்கா பாண்டுறங்கான்னு சொல்றதுக்கு காரணம் உன்னோட ஜென்ம பதவி தான். என்ன உனக்கு தேவையான அத்தனை கஷ்டத்திலையும் பொறுத்துட்டு இருந்து அவன் உனக்கு பண்ணி கொடுத்தா பாருங்க. அதனாலதான் என்னுடைய பக்தனுக்கு யாரு சேவை பண்றானோ, என்ன கோவிந்தா ராமா சொல்றவனுக்கு யாரு சேவை பண்றானோ அவனுக்கு ஒரு கஷ்டம்னா நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிற. மகாபாரதத்தை கூட கிருஷ்ணனை திட்டான ரெண்டு தடவை மூணு தடவை கூட இருந்தாலும் அப்படிதான் இருக்கு. ஆனா பக்தனுக்கு ஒரு சோதனைன்னு வரும்பொழுது நான் வந்து அங்க நிற்பேன் அப்படின்னு சொல்லி காட்சி தர அதை பார்த்து அவனுக்கு அண்ணிலிருந்து ராசிவாரம் பண்ற நீங்க உட்காராம் என்று அழைக்கப்பட்டு எல்லா பக்கமும் போய் நீ கிராமத்தை சொல்லணும், பாண்டவங்க பாண்டவங்கன்னு சொல்லி காட்சி கொடுக்குற தம்பதியா அவ வந்து சேவிச்சு அந்த பாபதாலுக்கு எல்லா கங்கரமும் பண்றா. அப்ப ஆனந்தமா அவ பாடுறான் சுந்தரா பாண்டுரங்கா மோகன சுந்தர எல்லாரும் இப்ப எல்லா